ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் ஃப்ளிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஆப்பை பார்த்தீங்கன்னா ஃபைல் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. இந்த ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட அஃபிஷியல் ஆப். இந்த ஆப்பு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபைல் மேனேஜர். நீங்கள் நிறைய ஃபைல் மேனேஜர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நிறைய ஃபைல்கள் ப்ளே ஸ்டோரில் அரேபிளில் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷலான ஃபைல் மேனேஜர்னு சொல்லலாம். இது ஏன்னா இது ஒரு கூகுளோட ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட மெமரி பார்த்தீங்கன்னா 10 MB தான். பட் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதிகம். இந்த ஆப் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா, ஹோல் டேட்டா, ஃபோன் மெமரி அண்ட் எஸ்டி கார்டு மெமரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் கொண்டு வந்து எல்லாத்தையுமே மியூசிக் அண்டு கேலரி, வீடியோஸ் அண்டு ஃபைல்ஸ், லார்ஜ் ஃபைல்ஸ், அன்வான்ட் ஃபைல்ஸ், ஜக் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா கொண்டு வந்துடும். நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் போய் ஃபைல் மேனேஜரில் கேலரி எங்கே இருக்குது, ஆடியோ எங்கே இருக்குதுன்னு தேவையில்லை. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஆப் மூலிமா நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை வந்து கேலரி இல்லை மியூசிக் இதோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. அவங்களும் இந்த மொபைல்லேருந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த ஒரு வைஃபை அண்டு ப்ளூடூத் இல்லாமல் ஷேர் இட் மாதிரி டைரெக்டாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்ளிகேஷனையும் டைரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு முக்கிய முக்கிய ஷேரிட் ஆப் மாதிரி தான் இது. இது ஷேரிட்டுக்கு போட்டியாக தான் இது வந்து கூகுள் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அஃபிஷியல் ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்புன்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு எல்லா மொபைலுக்குமே ஒரு தேவையான ஒரு சூப்பரான ஃபைல் மேனேஜர் ஆப்னால் இந்த கூகுள் ஆப் தான். இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோவில் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு டெமோவில் பார்ப்போம். அதுக்குமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு ஆப் பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. இந்த ஆப் பார்த்திங்கன்னா கூகுளோட அஃபிஷியல் ஆப்பு. இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஆப். இப்போ உங்கள் ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸில் இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ஆப்பு. இது வந்து ப்ளே ஸ்டோரில் அரேபிளாக இருக்குது. நான் இப்போ ப்ளே ஸ்டோர் போகிறேன். ப்ளே ஸ்டோர் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் ஃபைல்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பு அந்த ஆப் தான் அது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கூகுள் எல்எல்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட அஃபிஷியல் ஆப். இது வந்து ஷேரிட்டுக்கு போட்டியாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று க்ளீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் மெமரியில் வந்து எவ்வளோ மெமரி உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்டி கார்டு போட்டிருந்தீங்கன்னா எஸ்டி கார்டில் வந்து எவ்வளோ மெமரி ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டூப்ளிகேட் ஃபைல்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஒரே இமேஜ் வந்து ரெண்டு ரெண்டு இமேஜாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபைல் நேமில் இருந்தாலும் அதெல்லாம் டூப்ளிகேட் ஃபைல்ஸில் வரும். அதெல்லாம் நீங்கள் தேவையில்லைனா கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேக்கப் அண்ட் டெலிட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த உங்கள் மொபைலில் உள்ள ஃபோட்டோலாம் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் ஃபோட்டோவில் நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் அதை கூகுளுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். யூடியூப் நீங்கள் எதெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி தேவையில்லாத வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரௌஸர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ ப்ரௌஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் மொபைலில் நீங்கள் என்னென்ன கேட்டகரியில் எந்தெந்த மியூசிக், ஆடியோ, பட் வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ, எது இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிங்களோ, எந்த ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் எல்லாமே இதில் இங்கே வந்துடும். நீங்கள் தேவையில்லாததை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டெலிட் பட்டன் மேலே வந்துடும், டெலிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷேர் பண்ணலாம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பர் ஆப்ஷன். ரெண்டும் பார்த்திங்கன்னா இமேஜ் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மொபைலில் உள்ள மொத்த மெமரி கார்டு, ஃபோன் மெமரி எல்லா இமேஜும் இது அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடும். நீங்கள் தேவையில்லாத இமேஜெல்லாம் கிளிக் பண்ணி இமேஜ் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஆல் நீங்கள் எல்லாமே கலெக்ட் ஆகிடும், டெலிட் ஆகிடும். பார்த்துங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்னால் வாட்ஸ்அப்லேருந்து வந்த மெசேஜ் இமேஜ் மட்டும் இதில் இருக்கும். இதை வந்து நீ கிளிக் பண்ணி தேவையில்லாத இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோ. இப்போ எனக்கு இந்த இமேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெலிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, இல்லை பதில் டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். பட் டவுன்லோட் என்னென்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கிங்களோ அந்த இமேஜ்லாம் இல்லை வரும். இப்போ இன்ஸ்டாகிராம் அது பார்த்திங்கன்னா எல்லா இமேஜும் இல்லை வந்துடும். இன்ஸ்டாகிராம் இப்போ பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ், கேமரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மொபைல்லாம் என்னென்ன இருக்கோ
என்னென்ன கேட்டகரியில் ஃபோட்டோ இருக்கோ எல்லாமே இந்த இதில் வந்துடும். அடுத்ததுனா வீடியோஸ் கிளிக் பண்ணுறேன். உங்கள் மொபைலில் எனக்கு டவுன்லோட் பண்ண வீடியோ, ஸ்னாப்சாட் வீடியோ, ஐஎம்ஐ வீடியோ, வாட்ஸ்அப் வீடியோ எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்துடும். நீங்கள் எல்லாம் தேவைன்னு அங்கங்கே போய் தேவையில்லை கேலரியில் எல்லாமே இங்கேயே வந்துடும். தேவையில்லாத கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். உங்களை ஷேர் பண்ணுறதுனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஆடியோ கிளிக் பண்ணுறேன். ஆடியோவும் சேம் தான். நீங்கள் எந்த டவுன்லோட்னா டவுன்லோட் பண்ண ஆடியோலாம் இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கும். மியூசிக்னால் மியூசிக்கில் உங்கள் மியூசிக் பிளேயரில் என்னென்ன மியூசிக் இருக்கோ அதெல்லாம் இந்த மியூசிக் பிளேயர்லாம் வந்துடும். நோட்டிஃபிகேஷன், ரிங்டோன் எல்லாமே வந்துடும். இது எதுவுமே தேவைன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஃபைல் மேனேஜர். டாக்குமெண்ட்ஸ்னால் என்னென்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து PDF ஃபைல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PDF ஃபைல், ஜிப் ஃபைல், இதே மாதிரிலாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. CV அதேமாதிரி அதெல்லாம் வந்து இல்லை வரும். இந்த வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட் டாக்குமெண்ட்ஸ், இன்ஸ்டா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேட்டகரி வைஸாக பிரித்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி தேவையில்லாததை டெலிட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாமே இதில் காட்டிக்கும். தேவையில்லாததை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். சூப்பராக மேனேஜ் பண்ணிக்கலாம். இதை ஷேர் பண்ணுறா இருந்தாலும் இதை கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து ஷேரிட்டில் ஷேர் பண்ணுற மாதிரி தான். அந்த ஆப்ஸை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். அந்த ஷேர்ன்னு ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். சென்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரிசீவ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சென்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நேம் வைக்க சொல்லுவாங்க. அந்த நேம் வச்சுட்டிங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு ரேடர் மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் வரும். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் வந்து இதே ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரிசீவ்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். ரிசீவ்னு ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம என் பேர் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் வந்து ஈஸியாக உடனே சென்ட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஷேரிட் மாதிரி தான் இந்த ஆப்பு, ஃபைல் மேனேஜர் அண்டு ஷேரிங் ஃபைல்ஸ். இது பார்த்திங்கன்னா ஷேரிட்டுக்கு போட்டியாக கூகுள் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஃபைலோட இந்த ஆப்ஸோட MB பார்த்திங்கன்னா 10 MB தான், ரொம்ப குறைவான MB. எல்லா மொபைலுக்கும் ஒரு தேவையான யூஸ்ஃபுல்லான ஆப் வந்து இந்த ஃபைல் கோ ஆப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த கூகுள் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்புடன் உங்களுக்கு யூசுஃப். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் பார்த்துருப்பீங்க கூகுள் ஃபைல்ஸ் கோ ஆப்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது எல்லா மொபைலுக்கும் ஒரு தேவையான ஒரு ஆப் தான் இந்த ஆப்பு. நிறையா ஃபைல்ஸ் மேனேஜர் அந்த ஃபைல்ஸ் ரூல்ஸ்னு சொல்லிட்டு நிறையா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஆப்புக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட். அதனால தான் நான் ரெஃபர் பண்ணுறது. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் செம்மையாக இருக்குது. ஆப்போட மெமரி பார்த்திங்கன்னா 10 MB தான் இருக்குது. இந்த ஆப்லேருந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அன்புடன் உங்களுக்கு யூசுஃப். அடுத்த கூகுள் ஆப்பில் சந்திப்போம். பாய் பாய். வாழ்க்கன்ற ஒரு பயணம், அதுல ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாமே. ஏன்னா வாழ போறது ஒரே ஒரு முறை தான். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது